லாஸ்ட் சாப்டர்ல மூவ் டூல், மார்க்கெட் டூல், லேசர் டூல், குவிக் செலெக்ஷன் டூலை பத்தி பார்த்தோம். ஸோ இந்த சாப்டர்ல நம்ம கிராப் டூலை எப்படி யூஸ் பண்றது, தென் ஸ்பாட் ஹீலிங் டூலை எப்படி யூஸ் பண்றது, தென் ஐட்ராப்பர் டூலை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ அதுல இருக்கிற சப் டூல்ஸையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் என் மூலியமா ஒரு டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் என், ஒரு கஸ்டம் டாக்குமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது கிராப் டூல். ஸோ கிராப் டூலை எனபிள் பண்ணுறதுக்கு உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுற மூலிமா கிராப் டூல் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கிராப் டூல் மூலிமா உங்கள் கேன்வாஸில் எந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு வேணும், ஸோ அந்த ஏரியா மட்டும் உங்களால் கட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது எனக்கு ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணி அந்த இமேஜில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைலில் போகிறேன், ஓப்பன் கொடுத்து ஸோ ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணி வச்சுருந்த ஒரு இமேஜை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த இமேஜ் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி எந்த ஏரியா வரைக்கும் வேணுமோ ஸோ அதை மட்டும் பிளேஸ் பண்ணி ஜஸ்ட் என்டர் பிளேஸ் பண்ணுறேன். எனக்கு கிராப் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட லேயர் லாக்கை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் லேயரோட டாக்குமெண்ட் சைஸை தான் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிராப் டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராப் டூலில் ஆப்ஷன் பாரில் உங்களுக்கு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே இது ஒரு ரேஷியோ வச்சு உங்களுக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 5ங்கிற விட்த், 7ங்கிற ஹைட். ஸோ ஹைட்டுங்கிறத நான் சேஞ்ச் பண்ண மூலியமாக பாருங்கள், சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு. அதோட விட் அண்ட் ஹைட் ரேஷியோவை இங்கே கொடுக்கறது மூலியமாக எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். 10 கொடுத்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இதோட ரேஷியோ எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ விட் 6ஆக இருந்தால் ஹைட்டு 10ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. நம்ம ஆல்ரெடி செலெக்ஷனில் பார்த்தது தான் 1:1 ரேஷியோவில் உங்களுக்கு வேணும்னா 1:1 கொடுக்கறது மூலியமாக உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதே இது என்ன ரேஷியோ கொடுக்குறீங்களோ அந்த ரேஷியோவில் உங்களுக்கு உங்கள் இமேஜ் க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைட் அண்ட் வித்லேயே வைக்கிறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரிஜினல் ரேஷியோ. ஸோ ஒரிஜினல் ரேஷியோனா நம்ம எந்த மாதிரினாலும் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ரொபஷனேட்டாக ஸ்க்ராப் பண்ணிக்க முடியும். இதே இது ஷிஃப்ட்லேருந்து உங்கள் ஹேண்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை ரிடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக ஸ்கொயராக உங்களுக்கு வேணும்னா ஸ்கொயர், தென் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ 4:5, 8:10, தென் 5:7. ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இதே இது கிளியர் பண்ணணும், அந்த ரேஷியோவை கிளியர் பண்ணணும்னா நீங்கள் இதை வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரேஷியோ உங்களுக்கு பிக்சல் பெர் இன்ச்சஸாக வேணுமா, பிக்சல் பெர் சென்டிமீட்டராக வேணுமா, ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணுது. தென் இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எப்போ ஒர்க் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இப்போ இந்த இமேஜை நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ரொட்டேஷனில் இருக்குதுன்னு வைங்க. ஸோ இப்போ இந்த இமேஜை நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதோட எட்ஜஸ்க்கு பேரலலாக ஒரு லைன் போடுறேன். ஸோ எட்ஜஸ்க்கு பேரலலாக ஒரு லைன் போடும் போது நம்மளுக்கு ஸோ அதோட ரொட்டேஷன் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் மென்ஷன் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டன். ஸோ ஸ்ட்ரெயிட்டன் மூலிமா நம்மளோட இமேஜ் எந்த டைரெக்ஷன்லனாலும் இருக்கலாம், பட் அந்த டைரெக்ஷனை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், நான் இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும்னா ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டன் கொடுத்தேன்னா ஸ்ட்ரெயிட்டன் ஆயிடுது. ஸோ இந்த ரேஷியோ மூலிமா நம்ம இதை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக ஸ்கேல் ஆகும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனானாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த கிராப்பில் உள்ள கிரிட் ஆப்ஷன். ஸோ இந்த கிராப்பை எனபிள் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு கிராப் செலெக்ஷன் அவுட்டர் லைன் மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு டயகனல் மாதிரி ஃபார்ம் ஆகணுமா, இதில் ஒரு கிரிட் மாதிரி ஃபார்ம் ஆகணுமா அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஃபார்ம் ஆகணும் ஸோ அப்படிங்கிற சைசஸை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிட், தென் டயகனல், தென் ரெக்டாங்கிள், தென் கோல்டன் ரேஷியோ, தென் கோல்டன் ஸ்பைரல். ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா உங்களோட இமேஜை கிராப் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரையாங்கிள் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஆட்டோ ஷோ ஓவர்லே. ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா
எப்போ கிராப்பை எனபிள் பண்ணுறோமோ ஸோ அந்த டைத்தில் மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகணும்னா ஆட்டோ ஷோ ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது ஆல்வேஸ் ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா உங்களுக்கு எப்பவுமே அந்த ட்ரையாங்கிளை வியூ பண்ணுற ஆப்ஷன் எனபிளில் இருக்கு. ஸோ நெவர் ஷோ அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன் என்ன செலக்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த ஆப்ஷன் இந்த இடத்துல தெரியாத அளவுக்கு உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் ஆட்டோ ஷோ, ஆல்வேஸ் ஷோ, நெவர் ஷோ. ஸோ அடுத்ததாக சைக்கிள் ஓவர்லே. ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா உங்களோட ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு இந்த கிராப் ஆபமாக இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருந்து எனக்கு கிரிட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் கிரிட்டுக்கு டைரெக்டாக இந்த ஆப்ஷன் மூலிமா சேஞ்ச் பண்ணி வைக்காமல் ஸோ ஓ ப்ரெஸ் பண்ணுற மூலிமா ஸோ ரேண்டமாக நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ சைக்கிளிக் ஆப்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் கோல்டன் ஸ்பைரலில் வைக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் ஓ கொடுக்கறது மூலிமா நம்மளோட ஸ்பைரலோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ண முடியும். ஸோ ஸ்பைரல் பாருங்கள், ஸோ ஒவ்வொரு சைட்லேயும் நம்மளுக்கு ஸ்னாப் ஆகி கட்டது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கிற சைக்கிள் ஓரியன்டேஷன் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்ததான் இந்த செட்டிங்கில் இருக்கிற ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ யூஸ் கிளாசிக் மோட். ஸோ யூஸ் கிளாசிக் மோட் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் என்ன கண்ட்ரோல் டிஸ்பிளே ஆகுதோ ஸோ அந்த ஆப்ஷனில் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ சென்டர்லேயே உங்களுக்கு கிராப்போட ஹைட்டை ரெடியூஸ் பண்ணுற ஆப்ஷனும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுதான் கிளாசிக் மோட் ஆப்ஷன். ஷோ கிராப்டு ஏரியா. ஸோ எந்த ஏரியா மட்டும் கிராப் பண்ணுறோமோ அந்த ஏரியாவை மட்டும் ஷோ பண்ணி காட்டுற ஆப்ஷன் தான் இந்த ஷோ கிராப்டு ஏரியா. தென் ஆட்டோ சென்டர் ப்ரிவியூ. இந்த இமேஜோட சென்டரை வந்து ஆட்டோவாக அதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் தான் இது. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எதை நீங்கள் கிராப் பண்ணணுமோ கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் மூலிமா நீங்கள் அந்த கிராப் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிராப் டூலை பற்றி பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து உள்ள பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூலை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்து ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கிராப்புக்கான இமேஜை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல்னா ஒரு டைப் ஆஃப் கிராப் டூல் தான். பட் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கிற ஏரியாவில் இருக்கிற டெக்ஸ்சரை நான் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூலை நான் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூலை எனபிள் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், தென் ஃபோர்த் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சா. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல் மூலிமா பெர்ஸ்பெக்டிவாக நம்ம வந்து ஒரு இமேஜில் ட்ரா பண்ணியிருக்கோம். தென் என்ட்ரி பிக் பண்ணுற மூலிமா அந்த பெர்ஸ்பெக்டிவ் இமேஜிலிருந்து டெக்ஸ்சரை நம்மளுக்கு நார்மல் ஷேப்புக்கு காப்பி பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூலில் உள்ள இம்பார்ட்டன்ட் யூசேஜ். ஓகேவா? உங்களுக்கு ஒரு டெக்ஸ்சரை பெர்ஸ்பெக்டிவ் இமேஜிலேருந்து காப்பி பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு டாக்குமெண்ட்டை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக உள்ள ஸ்லைஸ் டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைஸ் டூல் எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ ஒரு லார்ஜ் இமேஜ் நீங்கள் வெப்சைட் டிசைன் பண்ணுறீங்க. வெப்சைட் டிசைன் பண்ணும் போது உங்களோட இமேஜை வெப்சைட்டில் எம்பட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அப்படி எம்பட் பண்ணும் போது உங்களோட இமேஜ் வந்து லார்ஜ் சைஸாக இருந்தால் அப்லோட் ஆகிறதுக்கு டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்லைஸ் டூல் மூலிமா ஒரு இமேஜை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஸோ அதை இம்போர்ட் பண்ணும் போது அப்லோட் ஆகிற ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்லைஸ் டூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஜஸ்ட் பேக்ரவுண்ட் அன்லாக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்லைஸ் வேணும் ஸோ அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த ஸ்லைஸை மூவ் பண்ணி வைக்கிற ஆப்ஷன் தான் இது. ஸோ ஸ்லைஸ் டூல், தென் ஸோ இன்னொரு ஸ்லைஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி, ஸோ இங்கே வந்து நம்ம 12 ஸ்லைசஸாக இந்த இமேஜை கட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே இமேஜை நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து டியூரேஷன் அதிக நேரம் எடுத்துக்கிடும். பட் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுனால நம்மளோட டைமும் ரெடியூஸ் ஆகும், ஈஸியாகவும் அப்லோட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்லைஸ் டூலோட யூசேஜ். ஸோ அடுத்ததாக ஸ்லைஸ் செலெக்ஷன் டூலோட யூசேஜ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல்னா இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த செலெக்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல் மூலிமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா ஜஸ்ட் மூவ் பண்ணி உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ மூளை நீங்கள் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்களோ அதே ஆப்ஷன் தான் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா இது ஸ்லைஸ் செலெக்ஷன் டூல் அண்ட் மூ டூல். ஓகேவா?
ஸோ இதுதான் செலக்ட் டூல். ஸோ அடுத்ததாக இருக்கிறது ஐட்ராப்பர் டூல். இப்போ நான் என் இமேஜை ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐட்ராப்பர் டூலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐட்ராப்பர் டூல் மூலிமா இந்த இமேஜில் இருக்கிற ஏதோ ஒரு கலரை நம்ம கலர் பேலட்டில் காப்பி பண்ணணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் காப்பி பண்ணுற பாருங்கள், இந்த ப்ளூ கலரை காப்பி பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது பிளாக் கலர். ஸோ அது அந்த ரவுண்டில் உங்களுக்கு டவுனில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ பிளாக் கலரில் இருந்து நம்ம எந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கோமோ அந்த கலரை டிஸ்பிளே பண்ணுது பார்த்தீங்களா. இப்போ ப்ளூ கலர் வேணும்னா எந்த ப்ளூ வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணுற மூலிமா அந்த கலரை நம்மளோட ஃபோர் கிரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் பேலட்டில் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இதே இதுதான் இந்த கலர் ஆப்ஷன் மூலிமாவும் நம்ம பண்ணலாம், இல்லை ஐட்ராப்பர் டூல் மூலிமா எந்த கலர் வேணுமோ அந்த கலரை மட்டும் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் ஐட்ராப்பர் டூல். ஸோ இதில் இருக்கிற சாம்பிள் சைஸ் நம்ம வந்து ஆல்ரெடி மேஜிக் பேண்ட் டூலில் பார்த்தது தான். ஸோ இங்கே 3x3ங்கிற ரேஷியோ மூலிமா நம்மளுக்கு ஒரு இடத்துல இருக்கிற 3 கலர்ஸை மென்ஷன் பண்ணி ஸோ அது எப்படி செலக்ட் பண்ணுதோ ஸோ அதே மாதிரி தான் ஐட்ராப்பர் டூலும் ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன் மூலிமா செலக்ட் பண்ணி. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற ஷோ சாம்பிளிங் ரிங் அப்படிங்கிற ஆப்ஷன் அன்செக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரிங் உங்களுக்கு தெரியாது, பட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் இந்த ஆப்ஷன் மூலிமா அந்த சாம்பிளிங் ரிங்கில் ப்ரீவியஸாக என்ன கலர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதையும் செலக்ட் பண்ணி காட்டும். தென் இப்போ என்ன கலர் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ அடுத்ததா 3D மெட்டீரியல் ஐட்ராப்பர் டூல். ஸோ இந்த ஆப்ஷன் 3D லேயரில் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து 3D ஐட்ராப்பர் டூல்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததா கலர் சாம்பிள் டூல். ஸோ இந்த கலர் சாம்பிள் டூலை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஸோ கலர் சாம்பிள் டூலுங்கிறது ஸோ ஒரு இமேஜில் இருக்கிற கலர்ஸை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இப்போது எனக்கு இந்த ஓஷன் இருக்கு இல்லையா, இந்த ஓஷனில் என்ன கலர் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணணும். அதை வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கலரை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆறில் வந்து 2, ஜியில் வந்து 41, ப்ளூவில் வந்து 77. ஸோ இந்த ஆப்ஷனை நான் எப்படி செலக்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ கலர் பிக்கர் மூலிமா இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆறில் வந்து என்னது 2, க்ரீனில் வந்து 41, தென் ப்ளூவில் வந்து 77. ஸோ அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம இங்கே என்ன சாம்பிள் எடுத்துருக்கோமோ அந்த சாம்பிளை இங்கே அக்யூரேட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இங்கே இருக்கிற என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை நம்ம சாம்பிள் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா, இப்போ 6 சாம்பிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 6 சாம்பிளோட ஆர்ஜிபி கலர் வந்து நம்மளுக்கு இங்கே டினோட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் கலர் சாம்பிள் டூலோட யூசேஜ். ஓகேவா? ஸோ அடுத்ததாக உள்ள ரூலர் டூல். ஸோ இந்த ரூலர் டூல் மூலிமா ஸோ இப்போது இந்த 2 ஆப்ஜெக்டுக்கு உள்ள நான் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த 2 ஆப்ஜெக்டுக்குரிய டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் இங்கே இருந்து ஒரு லைனை ஃபார்ம் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் எட்ஜ் வரைக்கும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த இன்ஃபோ ப்ராப்பர்ட்டி பாரை ஓப்பன் பண்ணும் போது இந்த இன்ஃபோ ப்ராப்பர்ட்டி பாரில் நம்மளுக்கு அதோட லென்த் என்னங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. ஸோ 16.587 பிக்சல் இங்கே எவ்வளோ லென்த் நான் ட்ரா பண்ணுறேனோ ஸோ அதோட லென்த்தை வந்து இங்கே வந்து எனக்கு டினோட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 2 டவரோட ஸோ லென்த்தை பார்க்கணும். கிளிக் பண்ணுறது மூலிமா அதோட லென்த் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் ரூலர் டூலோட யூசேஜ். ஸோ அடுத்ததா நோட் டூல். இந்த நோட் டூல் மூலிமா உங்களோட இமேஜில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் ஒரு நோட்டை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். கலர்னு கொடுத்து இந்த நோட்டை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த நோட்டை நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மூ டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த நோட் மேலே டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த நோட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் நோட் டூலோட யூசேஜ். ஸோ அடுத்ததான் கவுண்ட் டூல். ஸோ கவுண்ட் டூல் மூலிமா ஒரு இமேஜில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த கவுண்ட் டூல். ஓகேவா? ஸோ இந்த டூல்லாம் ரொம்ப சிம்பிளான டூல் தான். நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த டூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக உள்ள டூல் தான் ஸோ ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இந்த டூலை எனபிள் பண்ணுறதுக்கு உங்கள் ஷார்ட்கட் ஜேயை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்களால் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான இமேஜை நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு ஓப்பன்
ஸோ இந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜில் இருக்கிற இந்த டாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டாட்ஸை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை எதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம்னா, ஸ்பாட் ஹீலிங் டூலை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இந்த ஸ்பாட் ஹீலிங் டூலை எனேபிள் பண்ணிவிட்டு, ஸோ உங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் மூலிமா அதோட சைஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸை வச்சுட்டு ஜஸ்ட் எந்த இடத்துல இருக்கிற பிம்பிள்ஸையோ இல்லை ஒரு ஸ்கேரையோ நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்த கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அந்த இடத்துல இருக்க ஸ்கேர் உங்களுக்கு டிசப்பியர் ஆயிரும். ஓகேவா? பாருங்க, இதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளோட ப்ரஷ் சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ அக்யூரேட்டாக ரிமூவ் ஆகுதுன்னு. ஓகேவா? ஸோ நம்ம எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக இருக்கிற ஹீலிங் ப்ரஷ் டூல், ஸோ இந்த ப்ரஷ் டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு நான் இன்னொரு இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன். ஸோ இந்த இமேஜை நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ஹீலிங் டூல் எந்த இடத்துல அந்த பிம்பிள்ஸ் இருக்கோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது டிஸப்பேர் ஆயிரும். பட் இந்த ஹீலிங் ப்ரஷ் டூல் மூலிமா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த இடத்த பிக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்த காப்பி பண்ணணும். ஸோ அது காப்பி பண்ணுறது எப்படி? ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணி, ஸோ எந்த இடத்த காப்பி பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது எந்த இடத்த நம்ம ஹைட் பண்ணணுமோ அந்த இடத்த ஜஸ்ட் ட்ராக் பண்ணால் மட்டும் போதும். பாருங்கள், ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரி ஸோ இதையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த இடத்த நம்ம மொதல் கிளிக் பண்ணோமோ அந்த இடத்துல உள்ள ஸ்கின் டோனை காப்பி பண்ணி நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் ஹீலிங் ப்ரஷ் டூல். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதே இடத்துல நான் இதை ஒர்க் பண்ணுறேன். இந்த இடத்த காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி ரிமூவ் பண்ணிட்டேன்னு? பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். ஸோ இந்த இடத்துல நம்ம பேட்டர்னையும் நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு பேட்டர்னை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பேட்டர்னை நீங்கள் அப்ளை பண்ணணுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ மொதல் நம்ம ஸ்பாட் ஹீலிங் டூல்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஸ்பாட் ஹீலிங் டூலில் இருக்கிற கிரியேட் டெக்ஸ்சர் ஆப்ஷனை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ கிரியேட் டெக்ஸ்சர் ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த இடத்த கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்சரை காப்பி பண்ணி நம்மளுக்கு அப்ளை பண்ணும். பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்சரை வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கிரியேட் டெக்ஸ்சர். அடுத்ததாக இருக்கிறது ப்ராக்சிமேட்டி மேக்ஸ். ஸோ ப்ராக்சிமேட்டி மேக்ஸ் அப்படிங்கிற மூலிமா பக்கத்தில் இருக்க பிக்சலில் இருக்கிற வேல்யூவை காப்பி பண்ணி நம்மளுக்கு மேக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ கண்டென்ட்டாக வரும், அதே மாதிரி தான் பக்கத்தில் உள்ள பிக்சலோட பிரைட்னஸ், ஸோ எல்லாத்தையும் காப்பி பண்ணி நம்மளுக்கு அந்த ஸ்கின் டோன் கலரில் கொடுக்கும். பட் ப்ராக்சிமேட்டி மேக்ஸ் அப்படிங்கிற மூலிமா அக்யூரேட்டாக உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும்.
ஓகேவா? ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பேட்ச் டூல். ஸோ இதுக்கு ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஓ கொடுக்கறது மூலிமா அந்த இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜில் இருக்கிற இந்த டாட்ஸ் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் பேட்ச் டூல். ஸோ இப்போது இந்த டாட்ஸை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டாட்ஸை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ லேசர் டூலில் எப்படி நீங்கள் ஒரு செலெக்ஷன் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த செலெக்ஷனை போடுறோம். ஸோ செலெக்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்கின் டோன் மேட்ச் ஆகுதோ ஸோ அந்த ஸ்கின் டோனோட இதை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ டீசெலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கிற அந்த டாட்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப அந்த செலெக்ஷனை போடலாம். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு அந்த செலெக்ஷன் வேணுமோ ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு செலெக்ஷனை போடலாம். இந்த செலெக்ஷனை இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. ஜஸ்ட் ஒரு செலெக்ஷன் ட்ராக் அண்ட் டிசெலக்ட் தென் ஒரு செலெக்ஷன் ட்ராக் அண்ட் டிசெலக்ட். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த டூலை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமேஜில் இருக்கிற ரீஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம இம்போர்ட் பண்ணது எந்த இமேஜ்? ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இமேஜை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். பிம்பிள்ஸை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ண டூல் பேட்ச் டூல். ஓகேவா? ஸோ அடுத்ததாக இருக்கிறது கண்டென்ட் அவேர் மூவ் டூல். ஸோ இதுக்கான இமேஜை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஓ கொடுக்கறது மூலிமா ஸோ நம்ம ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ட்ரீயை நம்ம கண்டென்ட் அவேர் மூலிமா அதை வந்து டிஸப்பியர் பண்ண வச்சோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். கண்டென்ட் அவேர் மூவ் டூல். ஸோ மூவ் டூல்னா இங்கே இருக்கிற ட்ரீயை ஒரு செலெக்ஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? மூவ் பண்ணி வைக்கிற ஏரியா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்காம ஜஸ்ட் உங்களுக்கு அப்ளை ஆகிற மாதிரி நீங்கள் கொடுங்க. பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கிற இமேஜ் வந்து நம்மளுக்கு எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கண்டென்ட் அவர் மூவ் டூலோட யூசேஜ். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கண்டென்ட் அவர் மூவ் டூல். ஸோ அடுத்ததான் ரெட் ஐ டூல். ஸோ ரெட் ஐ டூலுங்கிறது நம்ம ஃப்ளாஷ் கேமராலாம் யூஸ் பண்ணும்போது சில சமயத்தில் ஃப்ளாஷை வியூ பண்ணும்போது நம்ம ஐயில் ஒரு ரெட் கலர் டாட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ரெட் கலர் டாட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெட் ஐ டூல். இப்போது எனக்கு தேவையில்லாத இமேஜஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் மூலிமா இதுக்கு தேவையான இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைல்டோட இமேஜை நான் எடுத்துருக்கேன். ஸோ இந்த சைல்டோட இமேஜில் எனக்கு ஐயில் ஒரு ரெட் கலர் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெட் கலர் லேயரை நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரெட் ஐ அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணுறேன். ஸோ எனபிள் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஐயில் நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். எனக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போது இந்த டார்க் வந்து எனக்கு அமௌண்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டார்க் அமௌண்ட் அதிகமாக வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஐயோட கலரை வந்து டார்க்கன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே நம்ம அந்த ரெட் ஐயை ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் ரெட் ஐ டூல் ஆப்ஷன். ஸோ இந்த சாப்டரில் நம்ம கிராப் டூலில் இருக்கிற ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ ஹைட்ராபர் டூலில் இருக்கிற ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக பார்த்தோம். தென் ஸ்பாட் ஹீலிங் டூலில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்த சாப்டரில் பிரஷ் டூல், க்ளோன் ஸ்டாம்ப் டூல், ஹிஸ்ட்ரி பிரஷ் டூலை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.